இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவரையும் சர்வசரி நிறுவனத்தின் சார்பாக வருகவர்கள் என்று வரவேற்கிறேன். நமக்கு வந்து சர்வசரி நிறுவனத்துல அக்ரோ கேர் அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு 7 ப்ராடக்ட்ஸும், அனிமல் கேர் அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு 5 ப்ராடக்ட்ஸும், மொத்தம் 12 ப்ராடக்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட் ஷேர் ஜாஸ்தி. மார்க்கெட் ஷேர்னா மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் ஜாஸ்தி, தேவைகள் ஜாஸ்தி. ஸோ இந்த பொருளை பத்தி நாம் நன்றாக தெரிந்து கொள்ளும் போது நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தை நம்ம வந்து பண்ண முடியும் இதன் மூலமாக. ஸோ இந்த படிச்சை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து சர்வசரி நிறுவனம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்னைக்கு நடக்கூடிய இந்த பயிற்சியை நமக்காக வழங்கியிருப்பவர் சர்வசரி நிறுவனத்துடைய ரீஜனல் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் ட்ரைனிங் மிஸ்டர் மோகன் சார் அவர்கள். ஸோ அவர்கள் வந்து இந்த பயிற்சி இன்னைக்கு வந்து நமக்காக வழங்கியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 15 வருஷம் மார்க்கெட்டிங் துறையில பயிற்சி துறையில அனுபவம் உள்ளவங்க. அவரு இதுக்கு முன்னாடி பார்த்த நிறுவனங்கள்ல வந்து தான் சேர்வதற்கு முன் சேர்ந்த பின்ங்கிற சொல்லக்கூடிய அளவுல ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தை அவருடைய பயிற்சி மூலமாக எடுத்தவர். ஸோ அவர் இன்னைக்கு நமக்கு பயிற்சி தருது, நமக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 40-50 மினிட்ஸ் தான் நடக்கும். யாரும் இடையில டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கவனமா கேளுங்க, பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வியாபாரம் வளர்வதற்கு இந்த பயிற்சி நீங்க சரியாக பயன்படுத்துவீங்கன்னு நம்புறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பயிற்சியாளரை நம்ம அழைக்கலாம். சார், நம்முடைய சர்வசரிய ரீஜனல் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் ட்ரைனிங் மிஸ்டர் மோகன் சார் அவர்கள் இப்போ நமக்காக பயிற்சி கொடுக்க தயாராகிருக்காங்க. சார், மிஸ்டர் மோகன் சார், நீங்க பேசலாம் சார். கண்டிப்பா சார். குட் ஈவினிங் டு ஆல். நான் மோகன், ரீஜனல் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். எல்லாருக்குமே வணக்கம். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட்டுக்காக, ஏன்னா இந்த ஒரு பேண்டமிக் டைம்ல உங்களுடைய இவ்வளோ ஒரு ஆர்வம், ஈடுபாடு, ஒரு ப்ராடக்டை நோக்கி அதை கற்றுக்கணும். ஏன்னா ஒரு கற்றல் மட்டும்தான் தொடர்ச்சியா இருக்கும்போது நம்மளுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்ல முடியும். ஸோ அதை நீங்க இந்த வருமான வாய்ப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக தொடர்ச்சியா இந்த பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இன்னைக்கு இந்த அக்ரி ட்ரைனிங் அப்படின்னு சொன்னோடனே பல பேருக்கு என்னவா இருக்கும்னா, எனக்கு எதுக்கு இந்த அக்ரி ட்ரைனிங், எனக்கு எதுக்கு இந்த அக்ரி ட்ரைனிங் வாங்க, இல்லைனா இந்த அக்ரி ட்ரைனிங் தானே, இதுல எனக்கு விவசாயிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, எங்க வீட்டுல வயலே இல்லை, விவசாயிகிட்ட பேசுறதுன்னா பெரிய, அது மிகப்பெரிய டாஸ்க். அது விவசாயிகள்கிட்ட போயிட்டு சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் பேசுற விதமும் விவசாயிகள்கிட்ட பேசுற விதமும் டிஃபர் ஆகுது. அவங்க பேசுற அந்த ஸ்லாங்கே புரிய மாட்டேங்குது. வயல்ங்கிறாங்க, காணிங்கிறாங்க, கழனிங்கிறாங்க, என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம சர்வஸ்டில அக்ரோ அண்ட் அனிமல் கேர் இருந்தாலுமே எனக்கு இதுல என்ன பொட்டன்ஷியல் இருக்க போகுது, இதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இதே மாதிரி போன வருடம் பேண்டமிக் சுச்சுவேஷன்ல ஒரு 4 கேட்டகரி தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி கேட்டகரி, ரெண்டாவது கன்சியூமபிள்ஸ், சோப்பு பேஸ்ட், பிரஷ், ஷாம்பு, டீ பவுடர் யூஸ் பண்ணாத நபர்களே இல்லை, மூணாவது சப்ளிமெண்ட்ஸ், துணை உணவுப் பொருட்கள், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த துணை உணவுப் பொருட்கள், நான்காவது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. இந்த நாலுமே உள்ள ஒரு அற்புதமான இடம் எதுன்னா சர்வீஸ். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல நீங்க மேஜரா எடுத்துக்கிட்டீங்கன்னா 80% மக்கள் விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 20% மட்டும்தான் பிரைவேட் கவர்மெண்ட் இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நெட்வொர்க் என்ற அருமையான வாய்ப்பு, இந்த சர்வஸ்ட்ரி என்ற வரப்பிரசாதம் பெற்ற இந்த அருமையான வாய்ப்பை ஒரு நபர்கிட்ட எடுத்துக்கொண்டு போகும்போது, இது நெட்வொர்க்கா, பைனரியா, இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லி உங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆனா ஒரு நபருக்கு கண்டிப்பா அவங்க வீட்டுல ஒரு சின்ன மரமோ கொடியோ செடியோ இருந்தா போதும், கண்டிப்பா இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட கொடுக்கும் பொழுது இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொண்டு போகலாம். இதன் பிறகு கன்சியூமபிள், சப்ளிமெண்ட்ஸ், நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கொடுத்து அவங்கள இந்த வருமான வாய்ப்புகளை ஈடுபடுத்த முடியும். அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த இந்த அக்ரி கேட்டகரி, அனிமல் கேட்டகரி. ஸோ இப்போ இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் சார்? என்கிட்ட ஒரு 50 ஏக்கர் இருக்கு, கண்டிப்பா பயன்படும். என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்கு, ரொம்ப பயன்படும். என்கிட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்கு, கண்டிப்பா பயன்படும். சார், என்கிட்ட வயலே இல்லை, இடமே இல்லை, நான் சிட்டியில இருக்கு, வேணாம்,
சிட்டில இருந்தா கூட அவங்க வீட்டுல ஒரு துளசியோ மருதாணி செடியோ இல்ல மணி பிளான்ட்டோ இல்லாம இருக்காது. கிராமத்திலையும் கண்டிப்பா ஒரு மாமரம், மாதுளை மரம், தென்னை மரம் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்காது. அப்போ வீட்டு இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ண முடியும். வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுத்து திருப்தி அடைஞ்சிட்டா கண்டிப்பா வயல்கள் உள்ள பயிர்களுக்கு பயன்படுத்துவாங்க. அவ்வளவு ஒரு வாய்ப்பு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கேட்டகரி அக்ரி கேட்டகரி. இதை சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 80% மார்க்கெட் வந்து அவ்வளவு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஒரு 20% என்ன சொல்றதுன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். அந்த 20% மக்கள் யாருன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, பிரைவேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, அவங்க அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அடாப்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த 80% மக்களை எளிதாக பயன்படுத்த முடியும் இந்த வருமான வாய்ப்புகளை. சோ அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளான்ட் க்ரோத் ஸ்டேஜஸ். இதான் ரொம்ப முக்கியம். நீங்க சிட்டில இருந்தாலும் சரி, கிராமத்துல இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமானது, அடிப்படையானது, அத்தியாவசியமானது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா தாவரங்களின் வளர்ச்சி நிலைகள். நீங்க இந்த 4 நிலைகள் மொத்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த விதமான மரமா இருந்தாலும் சரி, எந்த விதமான கொடியா இருந்தாலும் சரி, எந்த விதமான பயிர்களா இருந்தாலும் ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை அனலைஸ் பண்ண முடியும், அடையாளம் கண்டுபிடிச்ச முடியும். இது என்ன நிலையில இருக்கு, இப்போதைக்கு என்ன உரம் தேவைப்படும். இப்போ மொத்தமே 4 நிலைகள் தான், தாவரங்களின் வளர்ச்சி நிலைகள், பிளான்ட் க்ரௌத் ஸ்டேஜஸ். இப்போ 4 நிலைகள்ல முதல் நிலை விதைக்கின்ற பருவம், ஸ்ப்ரவுட்டிங் ஆர் சீட்லிங் ஸ்டேஜ். ஒரு செடியோ ஒரு மரமோ ஒரு கொடியோ நட்டு வைக்கிறீங்க, இப்பதான் நடவு செய்யறீங்க அப்படின்னா அது விதைக்கின்ற பருவம். இரண்டாவது வளர்கின்ற பருவம், அந்த மரம் மரமா நல்லா வளர்ந்து வருது, அந்த செடி நல்லா வளர்ந்து வருது, நல்ல கிளைகளோட படர்ந்து வருது, அந்த கொடி நல்லா படர்ந்து வருது, இதெல்லாம் வளர்கின்ற பருவம். மூன்றாவது நிலை பூ பூக்கும் தருணம், ஃப்ளவரிங் ஃபேஸ். அந்த செடியில கொடியில மரத்துல மொக்கு வந்து மொட்டு வந்து அது பூ பூக்கக்கூடிய நேரம். நான்காவது நிலை அந்த பூவுல இருந்து பிஞ்சுகள், காய்கள், பழங்கள், கனிகள் இப்படி வரதுதான் ப்ரொடக்டிவிட்டி ஸ்டேஜ், அதனால ஈல்டிங் ஃபேஸ் அப்படின்னு. நான்காவது நிலை அறுவடைக்கான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நெல் நடவு செய்யறீங்கன்னு வச்சுக்கலேன், நாற்று நடவு செய்வது விதைக்கின்ற பருவம். அந்த நாற்று நல்லா வளர்ந்து வந்து தூர் வர்ற வரைக்கும் அது வளர்கின்ற பருவம். நெல் மணிகள் வரக்கூடியது பூ பூக்கும் தருணம். அந்த நெல்லாம் நல்ல மணிகள், தரமான ஈல்டு நல்லா இருக்கக்கூடியதான் நான்காவது நிலை அறுவடைக்கான நேரம், ப்ரொடக்டிவிட்டி ஃபேஸ். இப்போ ஒரு காய்கறிகள் தக்காளி செடி இருக்குன்னா அந்த செடி கண்ணு நட்டு வைக்கிறது விதைக்கின்ற பருவம், அந்த செடியா வளர்ந்து வருவது வளர்கின்ற பருவம். அது பூ வரக்கூடிய நேரம் பூ பூக்கும் தருணம், அதுல பிஞ்சுகள், காய்கள், பழங்கள்லாம் வரக்கூடியது அறுவடைக்கான நேரம். ஒரு தென்னை மரம் இருக்குன்னா அந்த மரம் நட்டு வைக்கும் போது விதைக்கின்ற பருவம், அந்த மரமா வளர்ந்து வரக்கூடிய நேரம் வந்து வளர்கின்ற பருவம். அந்த தென்னை மரத்துல பாலை வரக்கூடியது மூன்றாவது நிலை, பாலையிலிருந்து குறும்பை, இளநீர், தேங்காய் வரக்கூடியது நான்காவது நிலை. இப்படி நீங்க 4 ஸ்டேஜஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே நம்ம எந்த நேரத்துக்கு என்ன உரம் கொடுக்கணும், என்ன உர பற்றாக்குறை இருக்கோ அந்த உர பற்றாக்குறைக்கு என்ன விதமான உரங்கள் கொடுத்தா அதோட வளர்ச்சியும் நம்ம மகசூலும் எடுக்க முடியும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ நம்மள்ட்ட என்ன ஒரு நம்ம கம்பெனில ஒவ்வொரு ப்ராடக்டா பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டு ப்ராடக்ட், சர்வா மேக்ஸ் அண்ட் சர்வா ஸ்டிக். நம்மளுக்கு என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னா ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க ஒரு கேட்டகரியில, இரண்டுமே ஒட்டும் பசை ஒட்டும் திரவம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிவேட்டர்ஸ் ஒட்டும் பசை ஒட்டும் திரவம். சர்வா மேக்ஸ் வந்து 1 லிட்டர்ல, சர்வா ஸ்டிக்கர் வந்து 100 ml கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டும் பசை ஒட்டும் திரவம் அப்படின்னா என்னன்னா எந்த உரம் கொடுத்தாலும் எந்த உரம், அது இயற்கை உரமோ செயற்கை உரமோ பூச்சி மருந்து களைக்கொல்லி எதுவாக இருந்தாலும் அந்த உரத்தை இன்னும் கொஞ்சம் வேகமா வேலை செய்ய வைக்கணும், கொஞ்சம் பெட்டரா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும், வேகமாக வேலை செய்ய தூண்டும். இந்த ஒட்டும் பசை ஒட்டும் திரவம், ஆடிங் ஏஜென்ட், சர்ஃபெக்டன்ட், என்ன வேணும்னு சொல்லலாம். இதோட நோக்கம் என்னன்னா நம்ம எந்த கொடுத்தாலும் சரி கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆக்டிவேட்டர் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இயற்கை உரமோ செயற்கை உரமோ பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கும்பொழுது வேகமாக வேலை செய்வதற்கு ஒரு உதவக்கூடிய ஒரு பொருள் ஆக்டிவேட்டர். ஸ்ப்ரெடர் அப்படின்னா பரவக்கூடிய நிலையை அதிகரிக்கும், ஸ்ப்ரெடிங் ஏஜென்ட் இதில் இருக்குது.
இப்ப நார்மலா ஸ்ப்ரே பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகுனா, அந்த தாவரம் செடியோட இலைகளின் மேற்பரப்புல தான் படும். அப்ப அடிப்பகுதியில அது பரவுவதற்கான வாய்ப்பு குறைவு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு உரம் கொடுக்குறீங்க, அப்ப இலைகள் மேற்பரத்துல மட்டும் படுது, அப்ப நல்ல வெயில் அடிக்குதுன்னா ஒரு 80% மேல எவாப்ரேட் ஆயிடும். ஒரு மழை பெய்யுது நீங்க உரம் கொடுத்தோன்னு, அப்ப பாதிக்கு பாதிதான் இன்டேக் இருக்கும். ஆனால் இந்த சர்வா மேக்ஸ் சர்வா ஸ்டிக்கர் பயன்படுத்தி நீங்க ஸ்ப்ரே பண்றீங்கன்னா அந்த இலையின் அடிப்பகுதி, வேர்பகுதி, தண்டு பகுதி எல்லா பகுதிகளுக்கும் இது பரவுறதுனால அது வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் சரி, நீங்க என்ன நோக்கத்துக்கு உரம் கொடுக்குறீங்களோ 100% தாவரங்களை சென்றடையும். அடுத்து வெட்டர். இது ஒரு வெட்டர் அப்படின்னா இதுல வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. அப்படின்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டினா வேர் முடிச்சுகள்ல ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் திறன். கண்டிப்பா நீங்க இப்போ தண்ணி பாய்ச்சிட்டு வர்றீங்க இல்ல உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஈரப்பதத்தை மினிமம் ஒரு 4-7 days வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்கும். ஸோ அடுத்து வந்து எமல்சிஃபை. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பூச்சி மருந்து, களைக்கொல்லி, உரம் எதுவா இருந்தாலும் சரி, அது சீக்கிரமா அந்த அது ஆக்டிவேட் பண்ணி வேலை செய்ய வைக்கக்கூடிய அந்த கூழ்மண் நிலையில எமல்சிஃபை பண்ணி கொடுக்கறதுனால இது நல்ல ஒரு வேலை செய்யும். பெர்ஃபெக்டட் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னதுதான், ஒட்டும் பசு, ஒட்டும் திரவம், ஆடிங் ஏஜென்ட் இந்த கேட்டகரியில வரும். ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, ஒட்டும் பசு, ஒட்டும் திரவம். இதை எப்படி நீங்க எளிதா மனப்படம் பண்ண, மனப்படம் அல்லது மனதில் எப்படி பதிய வச்சுக்கலாம், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், எப்படி வந்து நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சாப்பாட்டுல உப்பு மாதிரி, ஒரு சாப்பாட்டுல உப்பு மாதிரி. நம்ம உப்பு எது கொடுக்குறோம், எந்த உணவு பதார்த்தம் வந்தாலும் உப்பு வந்து கொடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் அது டேஸ்டோ ஃப்ளேவரோ கொஞ்சம் அதிக, கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கிறதுக்கு, கொஞ்சம் சாப்பிடக்கூடிய நிலையில இருக்கிறதுக்காக. அது போல இந்த உரம் எப்படி ஒரு சாப்பாட்டுல உப்பு மாதிரி கொஞ்சமா எடுத்துக்கிறோமோ, அது போல எந்த உரமா இருந்தாலும், பூச்சி மருந்து, களைக்கொல்லியா இருந்தாலும், நீ என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அளவு கொஞ்சமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உரம் வேகமாக வேலை செய்யும். ஒரு சாப்பாட்டுல உப்பு மாதிரி, ஒட்டும் பசை, ஒட்டும் திரவம். சிம்பிள். இது உரம் அல்ல, இதான் ரொம்ப முக்கியம். இது உரம் அல்ல, உரத்தை வேலை செய்ய வைக்கக்கூடிய உபப்பொருள், துணை பொருள். சோ அடுத்து அக்ரி ஹியூமஸ், சர்வா ஹியூமெக்ஸ். ஸோ சர்வா ஹியூமெக்ஸ் அப்படின்னா, ஸோ யாருக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் சொல்றேன், அதுல நீங்க எனக்கு உங்களுடைய டவுட் அனுப்பலாம். அடுத்து இன்னைக்கு வெறும் ப்ராடக்ட் மட்டும் பாத்திரலாம், நாளைக்கு இல்ல வருகிற நாட்கள்ல இதை எப்படி ஒவ்வொரு பயிர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், அதுக்கு அடுத்து இதை எப்படி நம்ம சேல்ஸ் ஓரியன்டா எப்படி பிசினஸ் வலிமை எடுக்கலாம், அடுத்து எப்படி விவசாயிகள்ட்ட போய் அப்ரோச் பண்ணலாம், இப்படின்னு ஒவ்வொரு ட்ரைனிங்கா ஒவ்வொரு நாட்களுக்கும் இருக்கு. இன்னைக்கு ப்ராடக்ட் மட்டும் பாத்துருவோம், அப்படியும் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கடைசியா கேளுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ இரண்டாவது ப்ராடக்ட் என்னன்னா சர்வா ஹியூமெக்ஸ், சர்வா ஹியூமெக்ஸ். இதுவுமே உரம் அல்ல, இதுவுமே ஒரு உபப்பொருள் தான், சப்ஸ்டிடியூட்ஸ், துணை பொருள், உரத்தை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு உபப்பொருள். இரண்டாவது பொருள் வந்து சர்வா ஹியூமெக்ஸ். ஹியூமெக்ஸ் ஹியூமிக் அப்படின்னா என்னன்னா, மண்ணில் மக்காத பொருளை மக்க செய்யும், மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து தரும், இதான் ஹியூமெக்ஸ். ஹியூமிக் வந்து என்ன, கிரௌத் இண்டியூசர்ஸ்ல ஒரு அங்கம். கிரௌத் இண்டியூசர்ஸ் என்னன்னா ஹியூமிக், ஹியூமின், ஃபல்விக், அல்ஜினேட், ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின். ஹியூமிக், ஹியூமின், ஃபல்விக், அல்ஜினேட், ஜிப்ரலின், சைட்டோகைனின், இது எல்லாமே கிரௌத் இண்டியூசர்ஸ், வளர்ச்சி ஊக்கிகள். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹியூமிக்னா நார்மலா என்ன பண்ணும் அப்படின்னா, மண்ணுல மக்காத பொருளை மக்க செய்யும், மண்ணுல உள்ள சத்துக்களை எடுத்து தரும், மண்ணுல உள்ள சத்துக்களை உடனுக்கு உடனே எடுத்து தரும், அடுத்து மண்ணுல பழைய மற்றும் புது உரங்களை எடுத்து தரும். இந்த வேலை எல்லாமே என்ன பண்ணோம்னா, மண்ணில் மண்ணை வந்து பதப்படுத்துவதற்கும் பக்குவப்படுத்துவதற்குமான ஒரு உபப்பொருள், ஒரு துணை பொருள். இது உரம் அல்ல, இது உரம் அல்ல. இப்போ இதோட மெயின் சிக்னிபிகன்ஸ் என்னன்னா சாயில் போரோசிட்டி. சாயில் போரோஸ் அப்படின்னா மண்ணோட நுண்துளைகள் உறிஞ்சக்கூடிய தன்மையை அதிகரிக்கும், நீரை உட்கிரகிக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்கும், நீரை எடுத்துக்கொள்ளக்கூடிய திறன் அதிகரிக்கும், மண்ணுல நல்ல வந்து வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சாயில் ஏரேஷன், ஏர்னா காற்று, சாயில் ஏரேஷன், சாயில் ஏரேஷன் அப்படின்னா காற்று. அப்போ மண்ணோட காற்றோட்டத்தை துரிதப்படுத்தும்.
ஒரு மண்ணுல நல்ல நீரை உறிஞ்சக்கூடிய திறனும் காற்றோட்டமும் இருந்தாதான் அந்த மண்ணு நல்ல புலபுலன்னு இருக்கும். சோ அடுத்து சாயில் டிரைனேஜ், மண்ணோட வடிகால் திறனை அதிகப்படுத்தும். இப்ப நல்ல தண்ணி பாய்ச்சிட்டாங்க, அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு, அதனால அழுகல் தன்மை வருதுன்னா இந்த ஹுய்மிக் கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனை இருந்து விடுபட முடியும். சீட் ஜெர்மினேஷன், விதை முளைப்பு திறனை அதிகரிக்கும். சார் விதை வாங்கி விதைக்கிறோம், ஆனா எல்லாமே பேலன்ஸா முளைக்க மாட்டேங்குது, ஏதோ அங்குங்குதான் முளைக்குது, இல்ல ரொம்ப வந்து விதைகள் வந்து பாதிப்பு உள்ளாயிருக்கு அப்படின்னா, விதைகள் நல்ல தரமாக இருந்து கண்டிஷன்ல இருக்கும் பொழுது இந்த ஹுய்மிக் மூலமாக நீங்க கொடுக்கும் பொழுது அந்த விதை முளைப்பு திறன் மேக்சிமம் உங்களுக்கு வந்து முளைப்பு வரும். சாயில் ஃபர்டிலிட்டி, மண்ணோட இனப்பெருக்கத்தன்மையை அதிகரிக்கும், மண்ணோட மலட்டுத்தன்மையை நீக்கும், மண் வளத்தை அதிகரிக்கும், மண்ணின் கார அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும். இவ்வளவு நன்மைகள் உள்ள ஒரு உபப்பொருள் தான் அக்ரி ஹுய்மிக். மண்ணை பதப்படுத்தும், மண்ணை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அக்ரி ஹுய்மிக். இதுவுமே உரம் அல்ல. எப்படி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சர்வா மேக்ஸும் சர்வா ஸ்டிக்கரும் உரம் இல்லையோ, உபப்பொருள், அந்த உரத்தை வேலை செய்ய வைக்க, அதே போல அக்ரி ஹுயம் அந்த சர்வா ஹுயம் ஹுயமஸும் ஒரு உபப்பொருள். எப்படி சர்வா மேக்ஸ் வந்து சர்வா ஸ்டிக்கர் வந்து ஒரு சாப்பாட்டுல உப்பு மாதிரி, ஏன்னா அந்த உணவு பதார்த்தத்தை இன்னும் கொஞ்சம் அது சுவையூட்டுதல் கொடுக்கிற போல கொஞ்சமா கொடுப்போம் பாத்தீங்களா, அது போல இந்த சர்வா ஹுயமஸ் வந்து ஒரு சாப்பாட்டுல ஊறுகாய் போல, ஒரு சாப்பாட்டுல ஊறுகாய் போல. அப்படின்னா என்னன்னா ஒரு சில பதார்த்தங்களுக்கு மட்டும், ஒரு சில உணவுகளுக்கு மட்டும்தான் ஊறுகாய் எடுத்துப்போம். அது போல நீங்க மண்ணு வழியாக உரம் கொடுக்குறீங்க, மண்ணு வழியாக மட்டும் பயன்படுத்தும் அக்ரி ஹுயமஸ். இந்த சர்வா ஹுயமஸ மேக்சிமம் நீங்க மண் வழியா மட்டும் பயன்படுத்துருங்க. சோ ஒரு நான் உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த அணி அக்ரி கேட்டகரியில நீங்க கொஞ்சம் வெல்வெஸ்ட் ஆகுற வரைக்கும், ஸ்ட்ராங்கா ஆகுற வரைக்கும் நீங்க ஸ்ப்ரே பண்ணாதீங்க, மண் வழியா மட்டும் கொடுங்க, சரிங்களா? சோ ரெண்டு ப்ராடக்ட் பார்த்திருக்கோம், ஒன்னு வந்து சர்வா ஸ்டிக் அண்ட் சர்வா மேக்ஸ், அது ஒட்டும் திரவம் ஒட்டும் பச கேட்டகரியில வந்த அந்த ரெண்டு ப்ராடக்ட்டும், ரெண்டாவது சர்வா ஹுயமஸ், இது மண்ணுக்கானது. இது இரண்டுமே உபப்பொருட்கள், உரத்தை வேலை செய்ய வைக்கக்கூடிய பொருட்கள். இப்போ ஒருத்தவங்க உரம் கொடுத்துட்டாங்க, உரம் கொடுத்த மாதிரி ஒரு 10 நாள் கழிச்சு இந்த சர்வா ஸ்டிக்கர் சர்வா ஹியூமஸ் கலந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும், மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும், மண்ணை இன்னும் வளமாக்கும், சரிங்களா? இப்ப இனிமேல் தான் உழவு செஞ்சிருக்காங்க, மண்ணை நல்லா வளமாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த சர்வா ஹியூமஸும் நீங்க சர்வா ஸ்டிக்கரும் மிக்ஸ் பண்ணி, இல்ல சர்வா மேக்ஸ் சர்வா ஹியூமஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா மண்ணை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், மண்ணை புல புலன்னு பார்க்கும். இது வந்து ப்ரிப்பரேட்டரி ஒர்க்குக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா உரம் கொடுத்து 10 நாள் கழிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ உரம் அவங்க எது வேணாலும் கொடுக்கணும். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கவர்மெண்ட்ல வந்து கொடுக்குறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க, மானியத்துல கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டே வந்து யூரியா டிஏபி கொடுக்குறாங்க சார், அவங்க எப்படி மாறி வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, சார் நீங்க கொடுக்குற உரத்தை கொடுத்துருங்க, 10 நாள் கழிச்சு அந்த உரம் இன்னும் வேலை செய்வதற்காக, அந்த உரத்தை இன்னும் எடுத்து கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வா மேக்ஸ் சர்வா ஸ்டிக்கர் அல்லது இந்த சர்வா ஹுயமஸ் காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா சூப்பரா வேலை செய்யும். ஸோ இப்பதான் நம்ம உரம் பார்க்கிறோம், சர்வா கிரீன், சர்வா கிரீன் இதுதான் முதல் உரம். நம்ம முன்னாடி பார்த்த அந்த மூணு பொருட்களுமே உபப்பொருட்கள், துணை பொருட்கள், உரத்தை வேலை செய்யக்கூடிய ஒரு உபப்பொருட்கள். இது சர்வா கிரீன் தான் உரம். ஸோ மேக்சிமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக பழங்காலமாக ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய அந்த கடல் பாசியில இருந்து பெறக்கூடிய சீவீட்ஸ், மக்கிய பொருட்களின் தாவரம் மற்றும் மரங்களோட மக்கிய நிலை தான் சீவீட்ஸ் சொல்லுவோம். ஸோ அது வந்து இதுல வந்து மெயின் காம்பனன்ஸா இருக்கு. அடுத்து ஃபல்வினாய்டு வந்து இருக்கு. சோ இது வந்து ஒரு க்ரோத் ப்ரொமோட்டர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுல மேக்சிமம் உங்களுக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, இது மூணுமே இருக்குது. அப்ப தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு தாவர வளர்ச்சிக்கும் வேர் வளர்ச்சி தண்டு வளர்ச்சிக்கும் வந்து உதவியாக இருக்கும். சோ சர்வா கிரீன் கொடுக்கறதுனால ஆல்ரெடி உங்க மண்ணுல என்னென்ன ஊட்டச்சத்துகள் இருக்கோ அந்த மண்ணுல உள்ள சத்துகள், அது ஆர்கானிக் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கலாம், இல்ல கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை இன்னும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் சர்வா கிரீன். அடுத்து வந்து க்ரோத் லெவல் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க இப்ப ஒரு 2 வருஷம் மரக்கன் வாங்கி வைக்கிறீங்க, இது 2 வருஷத்துல மரம் ஆயிடுங்க, இல்ல ஒரு 4 வருஷத்துல காய் காய்க்கக்கூடிய ஒரு தென்னை மரம் வாங்கி வைக்கிறீங்க, இல்ல மாமரம், மாதுளை மரம், இது மரம் வைக்கும் பொழுது அப்ப அந்த 1 வருஷத்துல அதற்கான வளர்ச்சி, 2 வருஷத்துல அதற்கான வளர்ச்சி, 30 நாள்ல இந்த செடி வளர்ந்துடும் அப்படின்னா அதற்கான லெவல், அந்த க்ரோத் லெவல பேலன்ஸ் பண்ணக்கூடியதான் இந்த சர்வா கிரீன். அடுத்து உங்களுக்கு
ஓவரால் க்ரோத்தே என்ஷூர் பண்ணி அந்த அந்த செடியோட வளர்ச்சி பூ பூக்கும் தருணத்து வரைக்கும் கொண்டு வந்து விடக்கூடியதான் இந்த சர்வா கிரீன். ஸோ அடுத்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வா ஜாக்பாட். ஸோ ஒரு அற்புதமான ஒரு டானிக் சொல்ல முடியும், அற்புதமான ப்ராடக்ட். ஏன்னா இந்த சர்வா ஜாக்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தாவரங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும், இதுதான் தாவரங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா வளர்ந்த மரங்களுமே பூ பூத்துறாது, காய் காய்ச்சிராது. நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்கும், ஆனால் நல்ல மரமா வளர்ந்துருக்கும், அதுல பூவோ காயோ காய்ச்சிருக்காது. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மண் வந்து மலட்டுத்தன்மையா இருக்கும், அதனால அதுல இனப்பெருக்கத்தன்மை குறைவு. அப்ப பூ பூக்கணும் அப்படின்னா இனப்பெருக்கத்தன்மை வரணும். அப்ப எப்போ வரும்னா எப்போ அங்க அமினோ ஆக்சிஸ் ஜின்சங் ஃபல்விக் ஆக்சிட் இது என்ன பண்ணும் அப்படின்னா அது மகரந்த சேர்க்கையை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணும். ஒரு தாவரத்துல நல்ல வந்து ஹார்மோன் பேலன்ஸா இருக்கணும், அப்பதான் ஊட்டச்சத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளுக்கும் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அது அதன் பிறகு பச்சையம் வந்து அதற்கான உணவை தயாரிக்கும். பச்சையம் சரியா இருந்தா அங்க பாலினேஷன் மகரந்த சேர்க்கை சரிவர நடைபெறும். மகரந்த சேர்க்கை நடைபெற்றதா அங்க அரும்புகளும் மொட்டு பூவை வந்து பூக்கும். சோ அப்போ என்னென்ன செடியா இருந்தாலும் சரி, பூவா இருந்தாலும் சரி, பயிர்கள் எந்த பயிர்களா இருந்தாலும் அங்க பூ பூக்கணும், மூன்றாம் நிலையை அடையணும் அப்படின்னா நீங்க இந்த ஜாக்பாட் வந்து கொடுங்க. சோ மேக்சிமம் உங்களுக்கு பூ பூக்குறதுக்கும் அந்த பழங்கள் வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கும், ஒரு ஆக்டிவேட் மாதிரி இது செயல்படும். சோ இதை வந்து நீங்க கொடுக்கும் பொழுது ஒரு சில மரங்கள்ல செடிகள் என்ன ஆகுன்னா பூ வரும், அது நல்ல பூக்காவங்களுமே விழுந்துடும், பிஞ்சுகள் வரும், அது நல்லா வரவங்களுமே விழுந்துடும். அப்படின்னா அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உரம் தான் மூன்றாவது நிலைக்கான உரம். ஒரு பூ பூக்கும் தருணத்தை உண்டாக்கக்கூடியது, மகரந்த சேர்க்கையை துரிதப்படுத்தக்கூடியது, ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணக்கூடியது, செல் டிவிஷனை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது, பச்சையத்தை உண்டாக்கக்கூடியது, பூ பூக்கும் திறனையும் பழங்கள் உண்டாக்கும் திறனையும் அதிகரிக்கக்கூடியது அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த சர்வா ஜாக்பாட். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நோய் மேலாண்மை. எப்படி உர மேலாண்மை வந்து இப்ப நம்ம பார்த்தோம்ல ரெண்டு ப்ராடக்ட், உர மேலாண்மைக்கு ரெண்டு ப்ராடக்ட் பார்த்தோம், ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட், உரங்களை எப்படி பயன்படுத்தணும் எப்படி கையாளணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம சர்வா கிரீனும் பிளஸ் சர்வா ஜாக்பாட் வந்து கொடுத்தோம். நோய் மேலாண்மை டிசீஸ் மேனேஜ்மெண்ட் அது பெரிய கடல் மாதிரி. சோ ஒவ்வொரு காற்று அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, என்ன தட்பவெப்பநிலை எதுவா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நோய் வர்றதுக்கான அறிகுறிகள் வந்துகிட்டே தான் இருக்கும். சோ அந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. சோ இது மட்டுமே சர்வ நிவாரணி அப்படின்னா கிடையாது, இதுவும் கொஞ்சம் ப்ரிகாஷனா நம்ம எடுத்துக்கொள்ள முடியும், முன்னெச்சரிக்கையா இதை எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப என்ன ப்ராடக்ட் அப்படின்னா சர்வா நீம். சர்வா நீம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் மேலாண்மைக்காக கொடுக்குறாங்க. சோ நீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியா, ஒரு கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாம். இந்த நீமோட நம்மளுக்கு கிரஞ்ச் ஆயில், கிரஞ்ச் ஆயில் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புங்க மர எண்ணெய். புங்க மரம் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் அதிகமா வாய்ந்தது. அது மட்டும் இல்ல, இப்ப நோய் தாக்கம் வந்திருக்கு, அந்த மரங்களுக்கு நம்ம இந்த நீம் பேஸ்ட் இந்த சர்வா நீம் கொடுக்கும் பொழுது இதுல கிரஞ்ச் ஆயில் சொல்லக்கூடிய புங்க மரம் எண்ணெய் கலந்திருக்கிறதுனால அந்த அந்த கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால இது கிருமி நாசினி போல செயல்பட்டு உடனடியாக நைட்ரஜன் கொடுக்கும். நைட்ரஜன் என்னன்னா தலை சத்து, தலை சத்துனா உடனே அந்த மரம் அப்படியே பச்சை கொஞ்சம் பசுமை நிறத்துக்கு மாறும், அதுக்கு வந்து உதவி புரியும். சோ அடுத்து என்னன்னா இது ஒரு ஆன்டிஃபீடன்ட். ஆன்டிஃபீடன்ட்னா கிருமி நாசினி எதிர் ஒரு ஊட்டச்சத்தையும் கொடுக்கும், அது இம்மிடியட்டா அது வளரணும், அது துளிர்க்கணும், அதுக்கான ஒரு இது கொடுக்கும். கிருமிகளையும் நோய்களையும் விரட்டி அடிக்கக்கூடிய ரெப்பலண்ட், அடுத்து அந்த பூச்சிங்களாம் வரவிடமா தடுக்கும், ஸ்டெர்லைட்னு சொல்ல முடியும். சோ அடுத்து என்னன்னா ஒரு 200க்கும் அதிகமான நோய்களை வந்து இதுல இயற்கை முறையில, அது ரொம்ப முக்கியம், இயற்கை முறையில வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த சர்வா நீம். இது எல்லாமே இயற்கை உரம், நம்ம கொடுக்கறது எல்லாமே இயற்கை உரம், ஆர்கானிக், எல்லாமே சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கான சர்டிபிகேஷன் எல்லாமே நான் மேனேஜ்மெண்ட்ல வாங்கிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அக்ரி கேர். சோ எளிதா வந்து ஒரு கிராமமா இருக்கட்டும் சிட்டியா இருக்கட்டும் எல்லா வீட்லயுமே ஏதாவது ஒரு பூச்செடியோ மரமோ மாமரமோ கொய்யா மரமோ முருங்க மரமோ துளசி செடியோ மருதானியோ மணி பிளான்டோ எதுவாவது ஒண்ணு இருக்கும், இதை கொடுத்தாவே நம்ம ஒரு பிசினஸ் வால்யூம் கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ள என்டர் ஆக முடியும், அவங்களையும் இந்த வருமான அமைப்பு கொண்டு வர முடியும். அதை விட இன்னும் ஒரு அற்புதமான கேட்டகரி என்னன்னா அனிமல் கேர். சோ அனிமல் கேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்ல முடியும். பல கம்பெனில இதுக்கான ப்ராடக்டே இல்லை ஆர்கானிக்ல, பல கம்பெனில. அப்போ நம்மளுக்கு காம்படிட்டரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. சோ ஏன்னா இன்னொன்னு காம்படிட்டர் குறைவும் ஆர்கானிக்ல இருக்கனால ரொம்ப 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 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு
கொண்டு போய் கொடுத்தோன்னே அட்வைசபிளா இருக்கும், ரெக்கமெண்டபிளா இருக்கும், உடனே ஓகேன்றுவாங்க. அப்ப என்னென்ன இருக்கு, ஒரு கால்நடை வளர்ப்பு இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க, ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே கொடுக்கலாம். இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னா பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே இருக்கும், அங்க மீன் வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, பால் பண்ண எல்லாமே ஏதாவது ஒண்ணு எல்லாமே இன்கம் பேசிஸ்ல இருந்துட்டே இருக்கும். இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் கொடுக்கலாம். அடுத்து ஒரு கால்நடை மட்டும் வச்சிருக்காங்கன்னா, ஆடு மாடுகள் மட்டும் வச்சிருக்காங்கன்னா, ஒரு கேட்டல் ஃபார்ம் வச்சிருக்காங்க, ஒரு கோட் ஃபார்மிங் வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா கொடுக்க முடியும். இல்லைங்க ஒரு பால் பண்ண பால்காக மட்டும்தான் ஒரு மாடுகள் வளர்க்குறாங்கன்னா அங்க நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு கோழி பண்ணை வச்சிருக்காங்கன்னா பவுல்ட்ரிக்கு வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஃபிஷரிஸ் மீன் வளர்ப்பு பண்றாங்கன்னா அங்க கொடுக்க முடியும். செல்ல பிராணிகள் பெட்ஸ் எல்லாமே. அப்போ நீங்க உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்ட்டுமே நீங்க சர்வீஸை பத்தி பேசலாம், எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு கன்சியூமரை கொண்டு வரலாம், அல்லது இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மேனை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதுல வந்து கன்சியூமர் வந்து நீங்க யார் வந்து லீடருக்கான மெட்டீரியல் வந்து அதை வேற ஒரு ட்ரைனிங்ல பார்க்கலாம். அப்போ இந்த வாய்ப்பை எல்லாருக்குமே கொடுக்க முடியும், நம்ம ப்ராடக்டை எல்லாத்துலயுமே ரெக்கமெண்ட் பண்ண முடியும், எல்லாருமே கன்சியூமர் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும், யாருமே நம்ம இக்னோர் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த அனிமல் கேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட கிடைக்கிறது கால்ஸ்டி. ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நான் சொல்ல முடியும், ஏன்னா நான் இப்போதான் ரீசெண்டாக இந்த ப்ராடக்டை வாங்கி பார்த்தேன். ஒரு அற்புதமான ப்ராடக்ட். என்ன ரீசன்னா, இந்த ஆடு மாடுகள் வளர்க்குறாங்கள கால்நடைகள் வளர்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த அதோடைய எலும்புகளுடைய வளர்ச்சி, அது இருக்கக்கூடிய தன்மை, அதோடைய வளர்ச்சி விகிதம், இதை பொறுத்தே சொல்லிடுவாங்க இது எப்படி வந்து இதோடைய இனப்பெருக்கத்தன்மை இருக்க போகுது, இது எப்படி இதோட இனப்பெருக்கத்தன்மை இருக்க போகுது, இதுல எவ்வளவு வந்து நம்ம என்ன சொல்றது பால் கொடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான என்னன்னா கால்சியம். எல்லா வீட்லயும் ஆடு மாடு வளர்க்குறாங்கன்னா அங்க முக்கியமான பொருள் என்ன இருக்கும்னா தாது உப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. தாது உப்பு கட்டி இல்லைன்னா என்ன ஆகுனா அந்த மாடு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டா சினப்படு பிடிக்காது, கரிசு தெய்வம் நடைபெறும், இனப்பெருக்கத்துக்கு வந்து ரெடியா இருக்காது, அப்படியே எலும்பும் தோளுமா இருக்கும். அப்புறம் அந்த அங்க கிடைக்கக்கூடிய அதாவது தீவனங்களை தவிர எல்லாவற்றையும் எடுத்து சாப்பிட்டு இருக்கும். அடுத்து பால் உற்பத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் இருந்தாவே நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அந்த ஒரு அஞ்சாறு விஷயங்களை சொன்னாவே கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து தாது உப்பு பற்றாக்குறை. அப்ப தாது உப்பு பொருட்கள் பற்றாக்குறை இருக்குன்னா அங்க தாது உப்பு கட்டி தான் சொல்லுவாங்க, நீங்க இந்த ப்ராடக்ட்டை உடனே கொடுத்துடலாம் கால்சிட்டிய. அப்ப இது கொடுத்தா என்ன நடக்கும், நல்ல வந்து கன்றுகள், நல்ல ஒரு கன்று கிடரி, ஒரு ஆண் என்ன சொல்றது பசுமாடு மாதிரி அந்த கிடைக்கக்கூடிய அந்த அந்த காஃப் இருக்குல்ல சின்ன கன்று குட்டிலாம் அதெல்லாம் ஆரோக்கியமா வரும், நல்ல சினை வரும், நல்ல கரு பிடிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலும்பு தொழுமா இருக்காது, எலும்பு வளர்ச்சி நல்லா இருக்கும், பால் உற்பத்தி அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த தாது உப்பு கட்டி கால்சியில வந்து அவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கு, என்னென்ன கால்சியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, அடுத்து வந்து சல்ஃபர் அதிகமா இருக்கு, அயன் ஜிங்க் இருக்கு, மலிப்டின் இருக்கனால நல்ல ஒரு உங்களுக்கு வாய்ப்பு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு முதல் இந்ததான் ரொம்ப ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கக்கூடியது வந்து தாது உப்பு பிரச்சனைகள் தான், எல்லாருமே வாங்கிக்குவாங்க. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பு, ஃபிஷ் க்ரோ, ஃபிஷரிஸ். ஸோ மீன் வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபிஷ் க்ரோல விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் இ இருக்கு, விட்டமின் கே, விட்டமின் B1, B12, B3, நிக்கோட்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா மீன் வளர்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஒரு நான்கு வகையான மீன்கள்லாம் வளர்ப்பாங்க, சின்ன மீன்கள், அது வந்து மற்ற பெரிய மீன்களுக்கு இரையா இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது அது வளர்ச்சி வந்து கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா எஃப்சிஆர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, எஃப்சிஆர் ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ, அந்த கரெக்டான க்ரோத் ரேட் வந்து கொடுக்கணும். க்ரோத் ரேட்னா கரெக்டான வெயிட் இருக்கணும், சைஸ் இருக்கணும், அதான் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டிக்கு கரெக்டாக சர்டிஃபை பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் ஃபிஷ் க்ரோ. மீன் வளர்ப்புக்கு ஃபிஷ் க்ரோ, ஆடு மாடுகளுக்கு கால்ஸ்டி. இப்போ இந்த மூணுக்குமே அதாவது ஆடு மாடு பிளஸ் மூணு மீன் இது மூணுக்குமே சேர்த்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க பெட்டர் ப்ரொடக்டிவிட்டிக்கு, சர்வா மினரல் 14. இந்த ப்ராடக்ட்னா மூணுமே பயன்படுத்தலாம். தாது பொருட்கள் கால்ஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு பார்த்தாவே கொடுக்கலாம், அது ரெக்கமெண்ட் பண்ணலாம், அது வந்து இல்லவே அது கொடுக்காம இருக்கவே முடியாது. இல்லைங்க இன்னும் எனக்கு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு ப்ராடக்ட் ஆடு மாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கால்சி பிளஸ் சர்வா மினரல் 40 கொடுக்கலாம், இல்ல மீன் வளர்ப்புக்கு ஃபிஷ் க்ரோ பிளஸ் இதையும் கொடுக்கலாம். அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. ஏன்னா இதுல வந்து என்னன்னா விட்டமின் இ இருக்கு, மினரல் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கனால நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும், மீன்களோட வளர்ச்சி வெயிட் ஈல்டு வந்து நல்ல ஒரு சைஸ்ல கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெட் அனிமல் டாக். ஸோ டாக் கேர்ல வந்து பாத்தீங்கன்னா
இதுவுமே வந்து உங்களுக்கு அமினோக்சிஸ் அதிகம் இருக்கிறனால ஸோ உடல்ல பாடி டிஷ்யூ வந்து பேலன்ஸ் பண்றதுக்கும் மசில்ஸ் நல்லா இருக்கும் நர்வ்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சரியான வளர்ச்சி விகிதத்துல இருக்கிறதுக்கு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுவாங்க. மேக்சிமம் அந்த பெட்ஸ் வளர்க்குறவங்கன்னா என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சில நோயெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வராம இருக்குதா, அந்த டிக் ஃபீவர் சொல்லுவாங்க, அப்புறம் ஒரு சில இந்த பேரசைட்ஸ் தான் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றேன்னா அதற்கான இம்யூனிட்டி இந்த ப்ராடக்ட்லயே இருக்குது ஆல்ரெடி. ஸோ இது வந்து ஆன்டிசிபேட்டரியா ஒர்க் பண்ணக்கூடியது, பிளஸ் வந்து ஆர்கானிக்கா தான் பார்க்குவாங்க. ஸோ கண்டிப்பா பெட் அனிமல்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமெண்ட் பண்ணும்போது உடனே வந்து அவங்க அது ஃபீஸிபிளா அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அடுத்து முக்கியமானது பவுல்ட்ரி சிக் பிளஸ். ஸோ இன்னைக்கு என்ன சொல்றது, சிக்கன் வந்து விரும்பாத நபர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு நபர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ ஒரு சிக் பவுல்ட்ரியில என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா அவங்களுக்கு ஆர்கானிக் ஃபீட் கிடைக்கும், விலை அதிகமா இருக்கும், இன்னொன்னு அதை ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால என்னன்னா மார்க்கெட்ல என்னென்ன இருக்கோ கெமிக்கல் பேஸ்ல இருக்கோ கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி இது ஆர்கானிக், இதனால இது வளர்ச்சி விகிதம் நேச்சுரலா இருக்கும், நேச்சுரல் வந்து பாத்தீங்கன்னா லுக்ல இருக்கும், நேச்சுரல் சைஸ்ல இருக்கும். ஸோ அதனால அப்படி இருக்கிறனால நீங்க இதை கொடுக்கும் பொழுது அதை வாங்கி உண்ணக்கூடிய நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஸோ நேச்சுரல் ஃபீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ நீங்க பாருங்க எல்லாமே ஒரு அக்ரிகல்ச்சர் போனீங்கன்னா வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வீட்டு சிட்டியில இருக்கவங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அதே மாதிரி உரம் வேணான்னு சொன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா வீட்டுல அந்த பெட் அனிமல்ஸ் இருக்கும், இல்ல ஆடு மாடுகள் மீன் வளர்ப்பு எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம இந்த அக்ரோ கேர் அனிமல் கேரை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா 10 நாள்ல ரிசல்ட் வந்துடும், 10-15 நாட்கள்ல. அப்போ அதுக்கு அடுத்து நீங்க கன்சியூமபிள்ஸ் கொடுக்கலாம், சோப்பு பேஸ்ட் பிரஷ் ஷாம்பு, அதன் பிறகு நீங்க சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். நம்ம ஏகப்பட்ட கேட்டகரியில ஒவ்வொரு கேட்டகரியும் ப்ரிடாமினா போக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதற்கு அடுத்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த வருமான வாய்ப்பை டீடைலா மார்க்கெட்டிங் பிளான சொல்லிக்கணுங்கன்னா ஒருத்தர் கூட இந்த வருமான வாய்ப்பை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. சோ உங்கள்கிட்ட தான் இருக்கு, எப்படி இதை புரிய வச்சு அவங்களுக்கு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்வுபூர்வமா எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு புரியும். சோ இது எல்லாமே நம்ம இந்த ப்ராடக்ட் டீடைல் பார்த்துருக்கோம். இந்த ப்ராடக்டை என்ன அளவுல என்ன மெஷர்மெண்ட்ல எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தணும், எந்தெந்த பயிர்களுக்கு எப்படி பயன்படுத்தணும், எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தணும், இதுல வந்து மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன, எப்படி பயன்படுத்த, இது வந்து ரெக்கமெண்டேஷன் மெத்தட் வந்து வரும் நாட்களை ட்ரைனிங் பண்றேன். அடுத்து என்னன்னா இந்த ப்ராடக்டை நான் முன்னாடி சொன்ன மாதிரி யார் யாருக்கிட்ட, ஒரு விவசாயிகிட்டனா எப்படி பேசணும், ஒரு பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கானா எப்படி பேசணும், ஒரு கால்நடை வளர்ப்புக்கிறாங்கன்னா எப்படி பேசணும், ஒரு டைரி ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னா எப்படி பேசணும், மீன் வளர்க்குறாங்கன்னா எப்படி பேசணும். ஸோ இது வந்து எப்படின்னா சேல்ஸ் பிச் இல்லைன்னா மார்க்கெட்டிங் பிச் இல்லைன்னா அப்ரோச், அதை வந்து ஒரு ட்ரைனிங்ல சொல்றேன். அடுத்து இந்த ட்ரைனிங் மூலியமாக உங்களுக்கு ஒரு எப்படி எளிதா நம்ம மார்க்கெட்டிங் பிளானை யூஸ் பண்ணி நம்ம லெவலை அச்சீவ் பண்ணணும், எப்படி வருமானத்தை பெறுக்கணும், ஒரு நாள் ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ அதனால எப்போதுமே இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியா எடுத்துக்கோங்க, அது மட்டும்தான் வெற்றிக்கான அடிப்படையை. நீங்க தொடர்ச்சியாவும் விடாமுயற்சியோடும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாதான் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும். ஸோ இவ்வளவு நேரம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட்டுக்கும் கோஆப்ரேஷனுக்கும் குவாடினேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்த ஒரு ட்ரைனிங்ல உங்களை மீட் பண்றேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹையர் உங்க டீம் ஆபீசர்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சு விடுங்க, இல்ல உங்க லீடருக்கு வந்து அனுப்பிச்சு விடுங்க, அவங்க என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அதுக்கான பதில் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். சோ ஜஸ்ட் ஓவர் டு மிஸ்டர் சாய் கிருஷ்ணா சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மோகன் சார், ரொம்ப பிரமாதமா இருந்தது உங்களோட ட்ரைனிங். ஜஸ்ட் 40 மினிட்ஸ்க்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. அதாவது தாவரமுடைய குரோத் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, எந்தெந்த ஸ்டேஜுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி அனிமல் கேர்லையும் எந்தெந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு தான் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யாராவது எதுக்கு கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பார்த்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய பயிற்சிகள் உள்ள மூலமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.